ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்ப் கிளாஷ் ஆகாத மாதிரி பார்த்துட்டோம். ஏன்னா மெயினாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது பேனரு எதுவுமே போடாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம். நோ செலிப்ரேஷன் எதுவும் அலோவ் பண்ணல. வர நமக்கு செட் ஆஃப் கஸ்டமர்ஸும் அவ்வளோ விருப்பப்படுறதில்ல. ஜென்ரலாக வந்து அவங்க வந்து படத்தை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இங்கே வந்து அந்த நம்பிக்கையோடு வராங்க. அந்த ஃபேமிலி தேட்டர்னா காசி டாக்கீஸ்ன்ற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது நம்மளுக்கு. காசி டாக்கீஸ்னால் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னா அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிங்னா அஜித் சார், ஃபேமிலி கிங்னா விஜய் சார். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஒரு செட் ஆஃபில் ஒரு இமயம் தான் சார். ரெண்டு பேருமே என்னதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் சரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் சரி அவங்களுக்கு டக்குன்னு படத்தோட உண்மையான ரிப்போர்ட் தெரிஞ்சிடுது. ஸோ தட்டு எது கரெக்டான படம்னு அவங்க சூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சார், கண்டிப்பாக ஆஃபர் போட்டிருக்கு. ஆல்ரெடி ஷெடியூலும் பண்ணிட்டோம், அது 100 ரூபாய் ஆஃபர் தான். ஏன்னா எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் அந்த விஷயத்தை லக்ஸரியும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சார். அதனால் அன்றைக்கி ஒரு நாள் கம்பல்சரி நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் பொங்கலை முன்னிட்டு வந்து துணிவு மற்றும் வாரிசு ரெண்டு பெரிய உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம காசி டாக்கீஸ் தியேட்டரில் எப்படி இருந்தது, அந்த உங்களுடைய ப்ரெஷர் எப்படி இருந்தது? சார் நாங்கள் மெயினாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த தியேட்டர்ஸ் வந்து ரெண்டு ஈவனாக பிரிக்கணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டோம் சார். ஏன்னா ஈவனாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் எந்த பார்ஷாலிட்டி பார்க்காம ஈவனாக அலோகேஷன் பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம். அதே மாதிரி நாலு தியேட்டர் நம்மளுது, நாலு தியேட்டரில் ரெண்டு தியேட்டர் வாரிசுக்கும் ரெண்டு தியேட்டர் துணிவுக்கும் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு டே ஒரு ஆடி ஒன்னுன்ற பெரிய ஸ்க்ரீன் வந்து துணிவுக்கு வந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டர்னேஷன் அந்த ஷிஃப்டிங் மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்க்ரீன் அப்படியே ஈவனாக கொடுத்துட்ருந்தோம். எது இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீனுக்கு வாரிசுக்கும் வர மாதிரியும் துணிவுக்கும் வர மாதிரி பெர் டே வைஸ் பிரிச்சுட்டோம் சார். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷோ ஃபுல்லாகவே துணிவு கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஒரு ஷோ ஃபுல்லாகவே நாலு ஷோவும் வாரிசுக்கு கொடுத்துட்டோம் சார். அதனால் எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி, இந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வராத மாதிரி, அந்த இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸு ரெண்டு பேருக்கும் டிஸ்டர்ப் கிளாஷ் ஆகாத மாதிரி பார்த்துட்டோம். ஏன்னா மெயினாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது பேனரு எதுவுமே போடாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம். நோ செலிப்ரேஷன் எதுவும் அலோவ் பண்ணல. நீட்டாக வருவாங்க, படம் பார்த்தாங்க, போயிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு போயிட்டாங்க சார். நீங்கள் சொல்கிறீங்க நிறைய செலிப்ரேஷன் வந்து நம்ம தியேட்டரில் வந்து அலோடு இல்லை, பெருசாக நாங்கள் பண்ண விட மாட்டோம்னு சொல்கிறீங்களா சார்? இதனால் வந்து தியேட்டரில் செலிப்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் நம்ம ஏன் அந்த தியேட்டருக்கு பார்க்கணும்னு ஆடியன்ஸ் யோசிக்க மாட்டாங்களா சார்? அதாவது பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் சார். செலிப்ரேஷன்மெண்ட்டு படம் பார்க்குறதே ஒரு செலிப்ரேஷன் தான் சார். அவங்க அந்த ஃபஸ்ட் ஷோவில் பார்க்குறது ஒவ்வொன்று உள்ளே வர்றதும் பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷனோடு தான் வருவாங்க. பட் அந்த ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணிப்பாங்க நம்ம தேட்டரில். இது இந்த லிமிட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், அதை தாண்டி போக மாட்டாங்க. அந்த மெயின்டைன் பேலன்ஸ் இங்கே வந்தால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்களோ, வாய்ஸ் கிளியராக கேட்கலாம், படம் ஒன்றுமே ஆடியோ கேட்காமல் போய்டும். இங்கே வந்தாக்கா கத்தினே இருப்பாங்க, ஒன்றுமே கேட்காது, படம் என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்றத அந்த கான்செப்ட் இருக்காது. ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியல் அந்த இன்ட்ரொடக்ஷன் சீனு ஒரு பாட்டு சீனோ அந்த சவுண்டோ ஒரு விசிலோ இருக்கும், அப்படியே ரீட்டைன் ஆகிடும். திருப்பி படம் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே நார்மலாக சைலண்ட் ஆகிடும். அந்த செலிப்ரேஷன் இருக்குது சார். செலிப்ரேஷன்னா நான் சொல்கிறது ஓவர் படத்துக்கு முன்னாடி வெளியில் செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் மட்டும்தான் கிடையாது நம்மளுக்கு. அந்த பேனர் போடுறது அது மட்டும் கிடையாது. ஏன்னா எந்த ப்ராப்ளமும் வராமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த படம் பார்த்து முடிஞ்சது. அந்த ஃபஸ்ட் ஷோ இப்போவும் ரன்னிங் ஷோவும் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சார். அதே மாதிரி டிக்கெட் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு டிக்கெட் வேணும் எனக்கு டிக்கெட் வேணும் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். ரெண்டு படங்களை ஒன்றா லீஸ் ஆகும்போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்க்ரீன் வைஸ் சார் ஒவ்வொரு பெர் டே லிமிட்டட் சீட்ஸாக இஷ்யூ பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பல்க் டிக்கெட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டோம். ஒருத்தர் வந்தாரா அவருக்கு மினிமம் டிக்கெட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் டிக்கெட்ஸை பிரித்து கொடுத்தோம். ஆர்கனைசேஷன் வந்தால் ஒரு ஸ்க்ரீனு ஷோஸை பிரித்து கொடுத்தோமே தவிர ஸ்க்ரீன்ஸும் பிரித்து கொடுத்தோம். மொத்தமாக ஒரு ஸ்க்ரீனாக அப்படி கொடுக்க சார் நாங்கள், அதாவது எல்லாருக்கும் ஈவனாக போகிற மாதிரி பிரித்து கொடுத்தோம் சார் சீட்ஸ் எல்லாம். அது பல்காக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஷோன்னு பார்த்தீங்கன்னா பல்காக போயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் மினிமம் அமௌண்ட் டிக்கெட்ஸை பிரித்து டிவைட் பண்ணி ஷோஸ் இப்போ ஒருத்தவங்க வராங்களா ஒரு 100 டிக்கெட் கேட்குறாங்கன்னா இந்த ஷோவில் இவ்வளோ வாங்கிக்கிங்க, அடுத்த ஷோவில் இவ்வளோ வாங்கிக்கிங்க சார், நெக்ஸ்ட் டேல வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்தோம். அவங்களும் வந்து எந்த அவங்களுக்கு இல்லை எனக்கு கம்மியாக கிடச்சிச்சுன்னு ஃபீல் ஆகாத மாதிரி ஷோஸை பிரிச்சுட்டோம் நாங்கள். மார்னிங்கில் வாங்கிக்கிங்க, ஈவினிங்கில் வாங்கிங்க, மேட்னி நைட்டுன்னு பிரிச்சுட்டோம் சார். இதனால் வந்து உங்களுக்கு வந்து இதனால் நாங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய டிக்கெட்ஸ் கொடுக்க முடிஞ்சுது.
மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஷோ தான் கேட்பாங்க. பட் அதில் மினிமமாக கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய திரையரங்குகள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஸ்டேஜ் மேலேயோ வந்து டான்ஸ் ஆட வந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம தேட்டரில் வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது இல்லை. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் தான் சார். சேஃப்டி ரீசன். ரெண்டாவது கஸ்டமரும் இப்போ வர நமக்கு செட் ஆஃப் கஸ்டமர்ஸும் அவ்வளோ விருப்பப்படுறதில்ல. ஜென்ரலாக வந்து அவங்க வந்து வந்து படத்தை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இங்கே வந்தால் அந்த நம்பிக்கையோடு வராங்க. இங்கே வந்தால் ஃபேமிலியோடு வரலாம், என்ஜாய் பண்ணலாம், சைலண்ட்டாக போகலாம் அப்படின்ற அந்த ஃபேமிலி தேட்டர்னால் காசி டாக்கீஸ்ன்ற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது நம்மளுக்கு. காசி டாக்கீஸ்னால் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாலும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், அதை நாங்கள் ஃபாலோவும் பண்ணுறோம் சார். இப்போ துணிவு மற்றும் வாரிசு இந்த ரெண்டு திரைப்படங்களும் வந்து ரிசர்வேஷன் ஸ்டார்ட்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து டிக்கெட் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக வந்திருக்கும். எந்த திரைப்படத்துக்கு அதிகமான டிக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு? எந்த திரைப்படத்துக்கு அதிகமாக உங்ககிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் ஜாஸ்தி இருக்கிறது துணிவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். அது வாரிசுக்கும் இருக்குது என்கொயரி, பட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது துணிவு இருக்குது இப்போது. பட் எனிவே வந்து ரெண்டுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் சார். இப்போ எனிவே டியூஸ்டே வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஹாலிடேஸ் இப்போதைக்கு நம்ம வந்து டிசிஷனுக்குள்ளே வர முடியாது. இப்போ இதுதான்ட்டு டிசிஷன். இப்போதைக்கு வந்து எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஈவனாக போயிட்டுருக்கு சார். ரெண்டு படமும் ஈவனாக போயிட்டுருக்கு. பட் என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி துணிவுக்கு இருக்குது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சார். அதே மாதிரி இந்த யூடியூப் விமர்சனங்கள்லாம் நிறைய வந்து படத்தை வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுக்கும்போது அதனால் வந்து ரசிகர்களோட எண்ணிக்கை வந்து தேட்டருக்கு வரது குறையும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்போவுமே ரிவ்யூ பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைப்பீங்களா சார்? அதாவது சில இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. சில டைம் நம்ம பார்த்தோமே நம்மளுக்கு நல்லாயிருக்கு, செல்ஃபாக டிசிஷன் எடுத்துக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற டிசிஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேட்டு ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது சார். படத்தை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் போயிடுச்சு கஸ்டமர்ஸ்க்குள்ளே. ஈஸியாக பேசுகிற முதலெல்லாம் வந்து ரீச் அவங்ககிட்ட ரீச் பண்ணுறது ரொம்ப லேட்டாகும். ஒருத்தர் மேன் டு மேன் கம்யூனிகேஷன் இப்போ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது செல்லு. அதனால் படத்தோட ரிப்போர்ட் ஈஸியாக அவங்களுக்கு போயிடுது. என்ன தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் சரி, அவங்களுக்கு டக்குன்னு படத்தோட உண்மையான ரிப்போர்ட் தெரிஞ்சிடுது. ஸோ தட் எது கரெக்டான படம்னு அவங்க சூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. நல்லா இப்போ காந்தாரன்ற ஒரு படம் சார், அது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கன்னடா படம் கூடவே ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு எந்த பப்ளிசிட்டியும் அவ்வளோ பெருசாக போகல. அந்த படம் தான் அதுக்கு பப்ளிசிட்டி. அந்த படம் நல்லா இருக்கவே டக்குன்னு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு அந்த படத்துக்கு. அதனால் விமர்சனன்றது வந்து செகண்ட் தாட் தான் சார். அதே மாதிரி இந்த ரெண்டு நடிகர்களுடைய படங்களும் வந்து ஒரே டைம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் வாசலில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ரசிகர்களும் இருப்பாங்க, விஜய் சார் ரசிகர்களும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் பேச்சுவாக்கில் என்ன பிரச்சனையாக கூட நம்ம தேட்டருன்னு அது பிரச்சனையாகும். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது? இதுதான் சார், நம்ம பர்சன்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருப்போம். ரெண்டாவது அவங்களுக்கு அந்த ஷோஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes பிஃபோர் தான் உள்ளே என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மூமெண்ட்லேயே இருப்பாங்க சார். ஒவ்வொரு டக்கு டக்குன்னு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டு டக்குன்னு உள்ளே என்ட்ரி ஆகிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு 15 minutes பிஃபோர் தான் தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பிஸியில் இருப்பாங்க. டக்குன்னு உள்ளே என்ட்ரி விட்டும் போது டக்கு டக்குன்னு மேலே போய் ஏற்றிடுவோம் ஸ்க்ரீனுக்குள்ளே. ஸோ அவங்களோட அந்த இன்ட்ராக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது சார் மோஸ்ட்லி. இன்கேஸ் எனி ஒரு சின்ன இதாக இருந்தாலும் எல்லாருக்கும் இன்டிமேஷன் வந்துடும் த்ரூ வாக்கி டாக்கியில் எல்லாமே வந்துடும் இன்டிமேஷன். இமீடியட்டாக அங்கே போய் அட்டன் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிடுவோம். சேஃப்கார்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு சார் வாங்க சார் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மாதிரி விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் சொல்லி அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி மேலே அனுப்பிச்சிருவோம் படத்துக்கு. ஸோ அந்த 15 minutes கேப்பில் நம்ம தான் அவங்க வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஸோ இந்த ரெண்டு படங்களால் நம்ம தேட்டருக்கும் இல்லை வெளியில் இருந்த ரசிகர்களும் எந்த விதமான பாதிப்பும் பாதிப்பு வராது. ஏன்னா அந்த 15 minutes கேப் தான் அன்வான்டாக நிறைய வேஸ்ட்டாக யாரும் நின்றுன்னு இருக்க மாட்டாங்க சார். டக்கு டக்குன்னு உள்ளே என்ட்ரி வரும், டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. இப்போ ஸ்டார்டிங் பொங்கலுக்கே வந்து ஒரு அதிரடியான திரைப்படங்கள்னு சொல்கிறது, அதிரடியான ரெண்டு நடிகர்களோட படம் வெளியாகி 2023 ஓப்பனிங்கே வந்து அது பம்பர் ஓப்பனிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம் சார்? இன்ஷியல் ஸ்டார்ட்டே எப்படி இருக்குது? அடுத்தது பார்த்தீங்கன்னா லைனப்பாக நிறைய படங்கள் இருக்குது சார். அடுத்து பொன்னியின் செல்வன் வரும், ஜெயிலர் வரும், சூப்பர் ஸ்டார் படம் வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் படம், சூர்யா சார் படம், இது எல்லாமே லைனப்பில் இருக்குது. அப்படியே லைனாக ஒரு பிளாக் பஸ்டர் ரெடி லைனப்லேயே தான் இருக்குது. ஸோ ஒரு பிஸியாகவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாரும் பெட்டர் மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப யோசித்து கரெக்டான பர்ஃபெக்டான மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பிஸியாகவே இருந்துகிட்ருக்கு. நல்ல இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறி சார். நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன் தான் இருந்தாங்க நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருந்தாங்க, இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த லாக்டவுன் பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு நம்மளுக்கு. எல்லா லாங்குவேஜ் படமும் நல்லா இருந்தால் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு டப்பிங்கில் வருது,
டக்குன்னு அதை பார்க்குறாங்க. சப்டைட்டிலும் இப்போ வந்து அந்த நம்ம தமிழில் ரிலீஸ் இல்லைனாலும் சப்டைட்டில் வந்தால் கூட அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நம்மளுக்கு மார்க்கெட் ஒன்றும் வைடாயிருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இப்போது மார்க்கெட் இந்த பேன் இண்டியா கான்செப்டு இன்னும் பெருசாக இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டு சார். அதேமாரி நம்ம இந்த ரெண்டு திரைப்படங்களுக்கு ஏற்கனவே ஷோஸ்க்கே ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. ஏன் ஷோ தான் போடணும், ஏன் ஷோ தான் போடணுன்ற டைமில் ரெண்டு தெலுங்கு படங்கள் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சமீபத்தில் கூட வீரசிம்மா ரெட்டி சிரஞ்சீவி அவர்களுடைய வாழ்ற வீரையா. ஸோ எப்படி ஷோ பிடிக்கும்? ஷோ வந்து பேசிக்காக வந்து ஒரு ஷோ தான் அவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஒரு ஷோ ரெண்டு ஷோ தான் கொடுக்க முடியுது, ஜாஸ்தி கொடுக்க முடியல. பட் எனிவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட்ஸு இந்த ஃபுல்லாக ஹாலிடே டைம் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இட் கேன் ஹேண்டில் எல்லா செட் ஆஃப் மெனி ஷோஸ் நம்ம போட முடியும், நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வால்யூம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் டியூஸ்டேக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஷோஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க வாய்ப்பு இருக்குது சார். சார் நம்ம திரையரங்கில் எந்த திரையரங்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது சார். அதாவது புதன்கிழமையானால் 100 ரூபாய் டிக்கெட். அந்த டிக்கெட் ரேட் வந்து இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இருந்தாலும் வந்து புதன்கிழமை லீவு எல்லாமே முடிஞ்சு வர முதல் ஒர்க்கிங் கிடையாது. அன்றைக்கும் வந்து இதே 100 ரூபாய்க்கு இந்த துணிவோ வாரிசோ அந்த தெலுங்கு படங்களுக்கோ கிடைக்குமா, எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார், கண்டிப்பாக ஆஃபர் போட்டிருக்கு. ஆல்ரெடி ஷெடியூலும் பண்ணிட்டோம், அது 100 ரூபாய் ஆஃபர் தான். ஏன்னா எங்கள் ஓனர் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அவங்க ஒரு லைப்ரரி மாதிரி, எங்கள் விஷ்ணு சார் அவங்க சன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிபீடியா மாதிரி. இந்த வாழடி வாழையாக வந்து இந்த தியேட்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க சார். அவங்க வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதாவது இப்போ விஐபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அன்றைக்கி 100 ரூபீஸ் தான். சூப்பர் ப்ரீமியம் 100 ரூபீஸ் தான். எல்ஐட்டு இந்த 170, 195 எல்லா ரேட்டில் வர சீட்ஸும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டில் தான் வரும், 100 ரூபீஸ். லாஸ்ட் எக்கனாமியும் 50 ரூபீஸ் தான் வரும். ஏன்னா எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் அந்த விஷயத்தை லக்ஸரியும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சார். அதனால் அன்றைக்கி ஒரு நாள் கம்பல்சரி நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒர்க்கிங் டேஸில் கொடுக்குறோம், பட் ஃபெஸ்டிவல் டேஸில் அது மட்டும் அவங்க கொடுக்குறதில்ல சார். கடைசியாக ஒரு கேள்வி, கடந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா பீஸ்ட் KGF 2, நானே வருவேன், பொன்னியின் செல்வன் 2, சர்தார் மற்றும் பிரின்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா துணிவு மற்றும் வாரிசு. ஸோ கடந்த சில மாதங்களாகவே ரெண்டு பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து கண்டினியூ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பெரிய நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது தியேட்டருங்களுக்கு வந்து சாதகம் நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு நடிகர் தள்ளியே வரலாமே அப்படின்னு நினைக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கே சொல்கிறேன் சார். நான் பேட்டையும் விசுவாசம் ஒன்றா தான் சார் ரிலீஸ் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு படமும் நல்லா போச்சு, ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸும் வந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸு வந்து விசுவாசத்துக்கு வந்தாங்க, பேட்டை வந்து எல்லாம் மாடரேட் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ ரெண்டு ஆடிய படமும் நல்லாவே போச்சு, அந்த 1 மாதம் நல்லா போச்சு, அதுவும் நல்லா தான் இருந்தது. பட்டு இவங்க தனித்தனியாக ரிலீஸ் பண்ணால் இவங்க ரெண்டு பேரால் இப்போ விஜய் சாராலும் பார்த்தீங்கன்னா அஜித் சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு 4 தேட்டரையும் ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அவங்கள வந்து தனித்தனியாக ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு ராங் ரன் நல்லாயிருக்கும் சார். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா படம் இல்லாமல் போகுது, சரியான படங்கள் வராமல் போகும், அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் சார். ஏன்னா இவங்களே அந்த 1 மந்த் நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும், அவங்களாம் ரன் பண்ண முடியும். ஸோ இவங்க தனித்தனியாக வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோ ஹேண்டில் பண்ண முடியும் பொங்கல், ஏன்னா லாங் லீவ் இருக்கிறதுனால. சார் நம்ம காசி டாக்கீஸில் எங்கேயுமே இல்லாத, அதாவது மற்ற திரையரங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டினா என்ன சொல்லலாம்? சார் ஈஸி வாக் த்ரூ சார். இவ்வளோ என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கை உள்ளே நிறுத்திடலாம் சார். டிக்கெட் போடும்போது மற்ற தேட்டரில் பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து டிக்கெட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க வெளியில் தான் விட்டு வர்றோம். எதர் இப்போ திடீர்னு வருவாங்க, போலீஸ் வண்டியை தூக்கிட்டு போயிடலாம், டிராஃபிக்கு பார்க் பண்ண நோ பார்க்கிங் ஏரியா இருக்கும், டக்குன்னு வண்டி எடுத்து போயிடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி வாக் த்ரூ, உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் இருக்கும், பைக் பார்க்கிங்கு அங்கேயே பார்க்கு, அதாவது அது டெம்பரரி பார்க்கிங் தான். டெம்பரரியாக பார்க் பண்ணால் அதுக்கு சார்ஜஸ் கிடையாது, நேராக டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எடுக்கலாம். அப்புறம் எப்போ படம் ஷோ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம் உள்ளே வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு படிக்கட்டில் ஏறி போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரு. இப்போ அது வந்து டிசேபிள்டு, சில பீப்புள் வந்து நடக்க முடியாத மாதிரி இருக்கலாம், ஏஜ்டு பீப்புளாக, அவங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. இமீடியட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டில் போயிட்டு அவங்க ஈஸியாக அவங்கள கைட் பண்ணி கூப்பிட்டு போய் உட்கார சேஃபாக உட்கார வச்சுருவாங்க. ஸோ எந்த ஸ்ட்ரகுலும் கிடையாது சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. வரும் நாட்களில் வரும் திரைப்படங்களும் எல்லா திரைப்படங்களும் வெற்றி பெற்று நம்ம காசி டாக்கீஸ் திரையரங்கில் இன்னும் நல்ல பல்வேறு மடங்கு உயரணும்ன்ட்டு நாங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.